ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட விளையாட இருக்காங்க. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பவுலிங்கில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தலை தோனி அணியில் சில அதிரடி மாற்றங்களாக பண்ணியிருக்காங்க. காயம் காரணமாக தீபக் சகார் அணியிலேருந்து விலகியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க குணமடைஞ்சு மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஜாயின் பண்ணுறாங்க. இந்நிலையில் தீபக் சகாருக்கு காயம் காரணமாக அணியிலேருந்து விலகியிருந்ததுனால தான் லுங்கி நெகிடியை அணியில் வந்து சேர்த்தாங்க. தீபக் சகார் இந்த ஐபிஎல் சீசனில் கலந்துக்கிட்ட எல்லா போட்டிகளையும் சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. தீபக் சகார் மறுபடியும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஆனால் தீபக் சகார் மறுபடியும் அணியில் சேர்றதுனால லுங்கி நெகிடி வந்து அணியை விட்டு விலகுறாங்க. லுங்கி நெகிடி ஒரு வெளிநாட்டு பிளேயர். இவங்க விலகிறதுனால ஒரு வெளிநாட்டு பிளேயரை அணியில் சேர்க்கணும். இந்நிலையில் லுங்கி நெகிடிக்கு பதிலாக சாம் வில்லிங்ஸை சென்னை அணியில் சேர்த்துருக்காங்க. இந்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் எந்தெந்த வீரர்கள்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸன், அம்பத்தி ராய்டு, ரெய்னா, தோனி, பிராவோ, ரவீந்திர ஜடேஜா, டேவிட் வில்லே, ஹர்பஜன் சிங், ஷர்துல் தாகூர், தீபக் சகார், சாம் வில்லிங்ஸ் இவங்களாம் இந்த மேட்ச்சில் விளையாட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.